அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஏற்கனவே வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஷார்ட்லிஸ்ட் 2 வந்து ஜிடிஎஸ் வேலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இந்த இரண்டு பதவிக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 12,800 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து வேகன்சி வந்து வெளியிட்டு இருக்காங்க, அனைத்து டீட்டெயிலும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் இந்த ஷார்ட்லிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12,828 போஸ்டிங் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இரண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாவட்டத்துக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மாவட்டத்துக்கு மட்டும் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே நல்ல 10th வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாவட்டத்துக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடுக்கு அந்த டீட்டெயில் பட்டு நீங்கள் தமிழ்நாடு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எத்தனை மாவட்டத்துக்கு வந்து வேகன்சி வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து ஜிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் 2 வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு போய்டும். ஸோ நீங்கள் அதே ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தான் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அடுத்ததை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் 2 வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அப்ளை பண்ண லிங்க் போய்டும். ஸோ நீங்கள் வந்து பதிவு நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லோரும் இந்த வெயிட் பண்ணுறாங்களா, வெயிட் லிஸ்ட் 4 வந்து வெயிட் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வந்து அது கிடைச்சா போதும், இல்லைன்னா இதில் வந்து இந்த வேலைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து ஒரு 6 மாவட்டத்துக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க. வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண, இது வந்து வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலமாக தான் எடுக்க போகிறாங்க, ஜிடிஎஸ் என்னவோ எக்ஸாம் எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வந்து அப்ளை லிங்க் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்து 40 வயது இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. எஸ்டி எஸ்சி கேட்டகரி இருந்தால் 5 இயர் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிக்கு வந்து 3 இயரு, பிடபிள்யூஎஸ் 10 இயர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேனலுக்குள்ளேயே நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பா, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. வேலைக்கு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க, அதை வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உங்களை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. அது வந்து அப்ளை பண்ண எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கிடையாது, மித்த அதர் கேட்டகரி வந்து 100 ரூபா ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.